அனைவருக்கும் என் பரிவான வணக்கங்கள். ஹரிஷ் ஓம், ஓம் நம சிவாய. நம்ம சிவன் சேனல்ல நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, என் ஃப்ரெண்டு ஆரம்பிச்ச கிரியேட்டிவ் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை என்னோட சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அவன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அவனோட சேனல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் போடுறேன், அது மட்டும் அல்லாது கமெண்ட் பாக்ஸ்லையும் போடுறேன். அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வாருங்கள் இன்றைய வீடியோக்குள் சொல்லலாம். நம்ம சிவன் சேனல்ல நம்ம ஸ்ரீ பரமசிவன் எடுத்த 19 அவதாரங்களின் கதைகளை பார்த்துக்கலாம். அதன்படி நாம் இன்று ஸ்ரீ பரமசிவனின் 11 அவதாரமான ஸ்ரீ ஹனுமான் அவதாரத்தின் கதைக்குள் சொல்லலாம். இந்த கதைக்குள் செல்லும் முன்னால், இதற்கு முன்னால் போட்ட 10 அவதாரங்களின் கதைகளை யாராவது காணவில்லை என்றால் அதை கண்டுவிட்டு இதை காணுங்கள். ஏனென்றால் எதை செய்தாலும் அதை முழுமையாக செய்தால்தான் அதன் பலன் முழுமையாக கிடைக்கும். வாருங்கள் இன்றைய அவதார கதையான ஸ்ரீ ஹனுமான் கதைக்குள் சொல்லலாம். வாருங்கள். அதாவது ஹனுமன் என்ற பெயரை கேட்டவுடன் நமக்கு ஞாபகம் வருவதெல்லாம் பருவதமலை, அது மட்டும் அல்லாது ராமர், அது மட்டும் அல்லாது வானர முகம், அது மட்டும் அல்லாது மிகுந்த சக்திசாலி வாயு புத்திரன் என்றெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் இந்த ஹனுமான் ஸ்ரீ பரமசிவனின் அவதாரம் என்பது நம்மில் பல பேருக்கு தெரியாது. இப்படிப்பட்ட இந்த ஹனுமார் ஏன் பிறந்தாரே ஆனால், ஏனென்றால் ஸ்ரீ சனி பகவானின் விளையாட்டுத்தனத்தை குறைக்க, அது மட்டும் அல்லாது வாலியின் வதத்திற்கு காரணமாக இருக்க, சனி தோஷத்தின் தாக்கத்தை குறைக்க, அது மட்டும் அல்லாது ராமர் ஒருவரால் மட்டும் இந்த உலகத்தின் கொடிய அசுரனான ராவணனை அழித்து விட முடியாது என்பதால் அவருக்கு பக்கத்துணையாக புஜங்க வீரியனாக இப்படி பல காரணங்களால் எடுக்கப்பட்ட அவதாரமே இந்த ஹனுமான் அவதாரம். இந்த ஹனுமான் அவதாரத்தில் ஸ்ரீ ஹனுமான் கட்ட பிரம்மச்சாரி. இவர் வானர குலத்தை போற்றி பாடுபவர். இப்படிப்பட்ட இந்த ஹனுமாரை அனைவரும் கண்டு அவரின் அருளை பெறுவீர்களாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரணும்னா பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. நன்றி. அறிவோம். ஓம் நம சிவாய. நன்றி.